தமிழர் இன வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு அந்த இன மக்கள் அநியமாகிக் கொண்டிருக்கிற காலம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் கொண்ட ஒரு தமிழர் என்கிற தேசிய இனம், இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு பெருத்த இனம், இன்றைக்கு சிறுக சிறுக சிதைத்து அழித்து ஒழிக்கப்பட்டு ஒரு ஓரம் ஒதுங்கி தான் தமிழன் என்கிற உணர்வை இழந்ததால் உரிமைகளை இழந்து உடைமைகளை இழந்து உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சூழல். இந்த நிலையில் அதே அடிமை இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள். அடிமை என்றால் நாம் நன்றாகத்தானே வாழ்கிறோம், இவன் ஏன் அடிமை என்று சொல்கிறான் என்று என் பெற்றோர்கள், என் பாசத்திற்குரிய உடன் பிறந்தவர்கள் எண்ணக்கூடும். என்றைக்கு என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம் அடுத்தவனிடத்துக்கு போகிறதோ அன்றே நான் அடிமை. அதுவும் என் தாய்மொழியில் எழுத படிக்க பேச முடியாது, என் தாய்மொழியில் வழிபட முடியாது, வழக்காட முடியாது, என் தாய்மொழி பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக இல்லை என்றால் அந்த இனம் உலகத்தில் மிக கீழான கேவலமான அடிமை இனம் என்று அர்த்தம். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற மக்கள், இந்தியாவில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் அந்த மாநிலம் சார்ந்தவன், அந்த நிலம் சார்ந்தவன், அந்த இனம் சார்ந்தவன் ஆளுகிறார். ஆனால் என் இனத்தை அவன் எல்லோரும் ஆளுகிறார். தமிழன் மராட்டியனை தலைமையேற்று சென்று விட்டான், கன்னடரை தலைமையேற்றிருக்கிறான், மலையாளியை தலைமையேற்றிருக்கிறான், தெலுங்கரை தலைமையேற்றிருக்கிறான், எல்லோரையும் தலைமையேற்றிருக்கிறான். ஆனால் இதில் எவர் ஒருவனும் தமிழனை தலைமையேற்று நின்றதில்லை. ஏன்? தமிழனே தமிழனை தலைமையேற்று நின்றதில்லை. நமது தென்னரசன் அவர்கள் சொன்னது போல தமிழர் இல்லாத கட்சி இல்லை. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு கட்சியோ குச்சியோ கொடியோ ஒன்றும் இல்லை. தமிழன் வாழாத நாடு இல்லை. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு உள்ளங்கையளவு ஒரு நாடு இல்லை. 130 நாடுகளில் பரவி வாழ்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழர். தன்னை ஒரு இனம் என்றே கருதாது. இனம் என்றால் என்ன? சாதிதான் இனம் என்று கருதுகிற ஒரு இழிவான மனநிலை. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் ஒரு இனம். அது நாம் வெறும் இனமட்டம் அல்ல, தேசிய இனம். அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருந்தால், கொண்டிருந்தால் அது தேசிய இனம். தமிழ் இனம் புதுச்சேரி தமிழ்நாடு என்று பெருத்த அகன்ற நிலப்பரப்புகளை கொண்டிருக்கிற மிக பெருத்த ஒரு தேசிய இனம் தமிழர்கள் தான். நமக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரீகம், வேளாண்மை, உடை, உணவு முறை எல்லாவற்றையும், பாட்டு, இசை, கூத்து எல்லாவற்றையும் தனக்கே கொண்ட ஒரு மூத்த தேசிய இனம் தமிழ். இந்த இனத்தின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு பரிதவித்து நிற்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கும் இந்த நிலையில் சிதைத்து அழிக்கப்பட்ட அன்னை தமிழ் மொழியின் மீட்சிக்காக, சாதி மதங்களால் பிளந்து புரிந்து நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக, ஓர்மைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏதுமற்ற அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், நடப்பதற்கு சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், இவற்றை பாதுகாப்பது, இந்த உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். தன்னலமற்று இந்த மண்ணின் மக்களையும் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு மாற்று அரசியல். அதனால் தான் இதை மற்றும் ஒரு கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று சொல்கிறோம். புரட்சி என்பது மாலை நேர விருந்தல்ல,
சீன பெருந்தேசத்தின் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்த மாவா சொல்கிறார். அது கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதை என்கிறார். தெரிந்தே உங்கள் பிள்ளைகள் பயணிக்கிறோம். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காய்ந்த சருகுகளை போல் குவிந்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்கிறார். அப்படி காய்ந்த சருகுகளாக தமிழ் தேசிய மக்களின் காலுக்கு கீழே குவிந்து கிடக்கிற அந்த சருகுகளை கொளுத்தி போட்ட தீக்குச்சிகள் தம்பி அப்துல் ரவூப், தம்பி முத்துக்குமார், தங்கை செங்கொடி, எண்ணற்ற ஈக மரணங்கள் தங்கள் உடலையே தீக்குச்சியாக கொளுத்தி போட்டார்கள். புரட்சி தீ பற்றி எரிகிறது தமிழர் தேசம் என்று. அன்பான மக்களே, இங்கே பேசியது தம்பிகள் எல்லாம் உங்களிடத்தில் பல கேள்விகளை வைத்தார். தமிழனுக்கு என்று என்ன இருக்கிறது? சாதி இருக்கிறது, மதம் இருக்கிறது, அடித்துக் கொண்டு செத்தால் புதைக்க சுடுகாடு இருக்கிறது, வேற ஏதாவது இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து இறங்கி வருகிற போது அவன் பேசிய மொழிகளில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது என்று கால்டுவெல் போப் சொல்லுங்கள். அந்த காலம் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் மூலமொழியாக தாய்மொழியாக இருக்கின்ற மொழி நமது தமிழ். தமிழ் மொழி தாய்மொழி தமிழ். இதை ஆய்வில் தனது ஆய்வில் நிறுவுகிறார் பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா தேவினேய பாவார். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனத்தின் மக்கள் உலகத்திற்கு நாகரிகம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் உயிர் நேயர்கள். மயிலுக்கு குளிர் நடுங்குகிறது என்று ஒரு பாட்டன் பேகன் போர்வை போர்த்தி விடுகிறார். இன்னொரு பாட்டன் முல்லைக்கொடி படர்வதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது, தத்தளிக்கிறது என்று ஒரு குச்சியை உண்டிவிட்டு போகலாம், ஆனால் அவன் ஏறி வந்த தேரையே நிறுத்தி விட்டு போகிறார். இந்த செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறார். ஆனால் இதில் எதை காட்டுகிறது? எனது இன்ன முன்னோர்களின் உயிர் நேயத்தை காட்டுகிறது. நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர் நேயர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எனது பாட்டம் வள்ளலார் பெருமகன் பாடுகிறார். பயிருக்கு உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றார். ஆனால் நாங்கள் உயிர் வாடி நின்ற போது ஒருவன் கூட எமக்காக வாடவில்லை, ஒரு கண்ணீர் வடிக்கவில்லை, ஒரு கவலை தெரிவிக்கவில்லை. காக்கை குருவி எங்கள் சாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று இன்னொரு பாட்டன் பாரதி பாடுகிறார். எமது மறையோர் மானுட சமூகத்திற்கு வாழ்வியல் நன்னெறி காட்டிய பெருமகனார், வள்ளுவர் பெருமகனார், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை என் அன்பு மக்களே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று எமது மறையில் போதிக்கிறார். பகுத்துண்டு எல்லா உறவுகளும் உண்டு வாழுங்கள் என்று சொல்லுங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஊழல் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று பாடுகிறார். நாங்கள் உயிர்நேயவாதி. கல்லு மாவிலே கோலமிட்டால் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்காது என்று கருதி அரிசி மாவிலே கோலமிட்டோம். இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு சமூகம். தீபாவளி வருகிறது, இனாம் கிடைக்குமா, போனஸ் கிடைக்குமா, சலுகை கிடைக்குமா, அரிசி இலவசமாக கிடைக்குமா, சர்க்கரை இலவசமாக கிடைக்குமா, கைச்செலவுக்கு 100 ரூபாய் கிடைக்குமா என்று காத்து கிடக்கிற மானங்கட்ட தினத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய கொடுமை. எனவே இந்த கீழ்நிலையை, இந்த இழிவான நிலையிலிருந்து எமது மக்களை, எமது மண்ணை மீட்பதற்கு, காப்பதற்கு வானத்திலிருந்தே வரும் வரப்போவதில்லை. எனவேதான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் வந்தோம்.